Hi everyone, this is Vinod Kumar from Unique Technologies Company. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குங்க இல்லையா. ஸோ அதில் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் வந்து நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் இல்லைனா டிவியேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து எரர்ஸ்லாம் நமக்கு வந்து நிறைய நடக்கும் இல்லையா. ஸோ அந்த எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தென் அது எந்த காஸ்ட்னால நமக்கு வந்து ஏற்படுது, எந்த சோர்ஸ்னால நமக்கு வந்து அந்த டிஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியாக நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து படிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் நமக்கு வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓவர் வியூவாக ஓகேங்களா. ஸோ அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் ஆகிட்டு ஸோ அந்த ப்ராஜெக்ட் மூலிமா அதை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸாக நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. அதாவது வந்து இது வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் வந்து வேஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறத நமக்கு வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா. அது மீன்ஸ் டிஃபெக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அது எப்படி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகேங்களா. இந்த சிக்ஸ்மா வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்டர் ஓகேங்களா. இப்போ வந்து சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம் முடியா நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி இந்த சிக்ஸ்மா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் லெவல் ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னா 3.4 டிபிஎம்ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிபிஎம்ஓ அப்படிங்கிறது டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகேங்களா. அதாவது ஒரு மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு டைம் வந்து நமக்கு என்ன டிஃபெக்ட் வருதுங்களோ அதை தான் டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மில்லியன் டைம்ஸ் நமக்கு வந்து ஏற்படுற அந்த டிஃபெக்ட்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து 3.4 டிஃபெக்ட்ஸ் நமக்கு வந்து எப்போ நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ ஓகேங்களா அந்த ரேஷியோ லெவல் அப்போ தான் இந்த சிக்ஸ்மா லெவல் வந்து அட்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போது என்ன பண்ணுறவங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசல்ட் ஆகிறது வந்து 99.99% வந்து டிஃபெக்ட் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கும் போது தான் இந்த சிக்ஸ்மா லெவலில் நமக்கு வந்து அச்சீவ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதை வந்து லீன் மேனுஃபேக்சரிங் அதாவது லீன் சிக்ஸ்மா மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு வந்து எப்படி ஸ்டெப் அப் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து சர்வீசஸில் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதோட வேஸ்ட் எலிமினேஷனோட கோர்ஸ் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறது. லைக் வந்து எப்படின்னா ஒரு ப்ராசஸ் ரேஷியோ வந்து அப் டைம் அண்ட் தென் ப்ராசஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஆப்ரேஷன் நமக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எஃபிஷியண்ட்டாகவும் எக்கனாமிக்கலாகவும் அதை எப்படி நமக்கு வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த லீன் சிக்ஸ்மா மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இது மூலிமா அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி குவாலிட்டி வந்து கஸ்டமர்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. தென் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரேட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒன்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபெயிலியர் ப்ரொடக்டிவிட்டி ரேட் வந்து நமக்கு வந்து கம்மியாயிரும். ஸோ அது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பெனியோட க்ரோத்தும் வந்து எஃபெக்டிவாக நமக்கு வந்து அப்கிரேட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரே ஒரு ப்ராசஸ் நமக்கு பண்ணுறது மூலிமா ப்ரொடக்ஷன் ரேட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபெயிலியர் ப்ராடக்டோட ஃபெயிலியர் ரேட்டும் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் வந்து கம்பெனியோட க்ரோத்தும் வந்து எஃபெக்டிவாக வந்து அதிகமாகுது ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம வந்து சிக்ஸுக்கு மேலே பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த ஆயில் லூப்ரிகேஷன் செக் பண்ணுறது ஓகேங்களா. நமக்கு மெஷின் ஃபேக்டர்ஸில் என்னென்ன எரர் வருது அதாவது மேன் அண்ட் மெஷின் மூலிமா நமக்கு வந்து என்னென்ன எரர்ஸ் வருமோ அதெல்லாமே நம்ம செக் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி செக், ஆயில் லூப்ரிகேஷன், தென் மெக்கானிக்கல் பார்ட்ஸை செக் பண்ணுறது, காஜ் எரர் வந்து செக் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நமக்கு என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் மேன் அண்ட் மெத்தட்னால என்ன நமக்கு எரர் மேன் அண்ட் மெஷின்னால் நமக்கு வந்து என்னென்ன எரர் வருமோ அதெல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ஒரு காஸ் ஆஃப் எரராகவும் நமக்கு வந்து இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் மெத்தடாலஜி நமக்கு என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளோ சார்ட்டாக நமக்கு வந்து வரும் ஓகேங்களா. அது வந்து டிஎம்ஏஐசி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. தட் மீன்ஸ் டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிஃபைன் ப்ராசஸில் நமக்கு வந்து ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எது மூலமா அந்த ப்ராப்ளம் அக்வயர் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். தென் வந்து ஐடென்டிஃபை பண்ண அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வேலிடேட் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஃபேஸிங் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து டிஃபெக்ட் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் ஆன் பண்ணணும். அதோட அப் டைம் அண்ட் தென் ப்ராசஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா. தென் அதில் நமக்கு வந்து வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு இன்வெஸ்டிகேட் அண்ட் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் எதனால் அந்த ப்ராப்ளம் வந்து அக்யூரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது அனலைஸ் ப்ராசஸ், அதாவது இன்வெஸ்டிகேட் அண்ட் ஐடென்டிஃபை வாட் காசஸ் தி ப்ராப்ளம் ஓகேங்களா. தென் அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்ஸ் ப்ராசஸில் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி டிஃபெக்ட்ஸ் ஃபார் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓகேங்களா. ஸோ அது மூலிமா அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். தென் சால்வ் பண்ண ப்ராப்ளம் வந்து
நம்ம வந்து அதை அப்படியே சஸ்டைன் பண்ண போகிறோம், அதாவது ஹோல் தி கெயின்ஸ் அண்ட் சஸ்டைன் தி இம்ப்ரூவ்ட் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமோ ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் அப்ளிகேஷன் அதை வந்து கண்ட்ரோல் நம்ம வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி கெயின் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நமக்கு இதில் ப்ராசஸாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராசஸ் கூட நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 691,462 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சிக்ஸ்குமா லெவலில் இருக்குது அப்படின்னா அதோட ஈல்டு பர்சன்டேஜ் அதாவது சக்ஸஸ் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 30.85% இருக்கும். அதுவே ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு வந்து ரீஃபைன் ஆகும்போது, ஓகேங்களா, தட் மீன்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொன்னால் பார்த்திங்களா, 2 sigma, 3 sigma, 4 sigma லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த டிஃபெக்ட் ரேட் கம்மியாகிட்டே வரும், டிஃபெக்ட் பண்ண மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகிட்டே இருக்கும், அப்போது ஈல்டு பர்சன்டேஜ் நமக்கு வந்து அதிகமாகும். அப்போது 6th sigma லெவல் நம்ம வந்து அச்சீவ் பண்ணும்போது 3.44 தான் நமக்கு வந்து டிஃபெக்ட் ரேட்டாக இருக்கும் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. அப்போது நமக்கு வந்து ஈல்டு பார்த்திங்க அப்படின்னா 99.998% நமக்கு வந்து இருக்கும். அப்போது நமக்கு வந்து ஃபெயிலியர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 0.02% தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ராசஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு லெவலாக நம்ம வந்து ரீஃபைன் ஆகும்போது நமக்கு வந்து எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட ப்ராசஸ் கால்குலேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பண்ணணும், அதாவது அப் டைம் அண்ட் ப்ராசஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அப் டைமுக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் நமக்கு எவ்வளோ இருக்கோ அது தென் டோட்டல் அவைலபிள் டைமை டிவைடேட் பண்ணிவிட்டு 100 நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஸோ ஃபார் மேக்கிங் த பர்சன்டேஜ். ஓகேங்களா, தென் ப்ராசஸ் ரேஷியோ நம்ம வந்து ஃபைன் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ ப்ராசஸ் ரேஷியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அது மூலிமா நமக்கு வந்து ஈல்டு நமக்கு வந்து பர்சன்டேஜ் நமக்கு வந்து கிடைக்கிது பார்த்தீங்களா, ஸோ அதோட குட் ரேட் அண்ட் ஃபெயிலியர் ரேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன்ஸ்க்கும் லைக் வந்து டேர்னிங்க்கு, டேப்பர் டேர்னிங்க்கு, தென் ட்ரில்லிங்க்கு, தென் போரிங் ஆர் மில்லிங், என்ன ப்ராசஸ் நமக்கு வந்து அவைலபிள் இருக்கோ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணல அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கேஸ் ஸ்டடி பண்ணும்போது ஓவரால் டேபிளில் நமக்கு வந்து ப்ராசஸ் ரேஷியோ வந்து கண்டிப்பாகவே வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து கோரிலேட் பண்ணணும். ஓகேங்களா, லைக் ஃபைவ் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபைவ் ஆப்ரேஷன்ஸ்க்கும் அப் டைம் அண்ட் தென் ப்ராசஸ் ரேஷியோ வந்து கோரிலேட் பண்ணுவோம். ஸோ அந்த கோரிலேட் பண்ண வேல்யூஸை வச்சுட்டு நம்ம வந்து DPO அண்ட் DPMO வந்து கண்டுபிடிப்போம், டிஃபெக்ட்ஸ் பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இருக்கிற டிஃபெக்ட்ஸையும் டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நமக்கு இருக்கிறதையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, தென் இதை எடுத்துகிட்டு போயிட்டு சிக்ஸ்குமாவோட ஃபார்முலாவை நம்ம வந்து வச்சு பார்ப்போம். ஓகேங்களா, அந்த 3.44 அப்படிங்கிற லெவல் வந்து அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம நார்மலாக ஏற்படுற மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து கம்மியாக கண்டிப்பாகவே வந்து அந்த வேல்யூவோட அதிகமாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வந்து செக் ஆன் பண்ணுவோம். ஸோ செக் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து அதை ரீஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ 3.54 அப்படிங்கிறது இங்கே ஆக்சுவலாக வந்திருக்கு, பட் ஆக்சுவலாக நமக்கு அட்டைன் பண்ண வேல்யூ வந்து 3.44 அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அப்போது நமக்கு வந்து அந்த 0.10 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ரீஃபைன் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் வந்து கோரிலேட் பண்ணுவோம். ஸோ கோரிலேட் பண்ணிவிட்டு குட் பர்சன்டேஜ் எவ்வளோ, பேட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் திரும்பவும் வந்து டிபிஎம்ஓ வந்து பேட் அண்ட் குட் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேங்களா, தென் இதை வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதாவது வந்து இன்புட்டாக நம்ம வந்து எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்கோம் அதில் ஓகே பர்சன்டேஜ் எவ்வளோ, நாட் ஓகே பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் அண்ட் ஃபெயில் ரேட் பர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். ஓகேவா, அப்போது ஒரு அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் நமக்கு வந்து வேல்யூஸாக கிடச்சிரும். ஓகேவா, தென் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் அகைன் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம், அதாவது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் மூலிமா. ஓகேங்களா, எது மூலிமா அந்த ஒரு ப்ராசஸ் வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு, மில்லிங் நடந்திருக்கா, ஃபேஸிங் நடந்திருக்கா, இல்லை டேப் ட்ரெயினிங் நடந்திருக்கா, இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் நமக்கு வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிற காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் மூலிமா நம்ம வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பார்த்துருவோம். ஓகேங்களா, தென் அதை கண்டுபிடிச்சிருக்கப்புறம் திரும்பவும் வந்து அப்போ நமக்கு அப்டேட்டான அப் டைம் அண்ட் ப்ராசஸ் ரிசியோ வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ஃபார்முலாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி நமக்கு வந்து கிடைக்கும் ஃபைனலாக. ஓகேங்களா, ரீஃபைன் பண்ண அதாவது கோரிலேட் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ கோரிலேட் பண்ணதுக்கப்புறம் அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிக்ஸ்குமா, அதாவது சிக்ஸ்குமா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ரேஷியோ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்க, ஸோ அப்போ கண்டிப்பாகவே நமக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்கும் நமக்கு எடுக்கிற டைம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும், அப் டைம் ரெடியூஸ் ஆயிருக்கும், ஸோ அதனால் ப்ராசஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா, தென் அது மூலிமா பேட்ச் அவுட்புட்டு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்ஸ் அகைன் வந்து டிபிஓ அண்ட் டிபிஎம்ஓ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம், தென் அதையும் ஒன்ஸ் அகைன் வந்து கோரிலேட் பண்ணி சிக்ஸ்குமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஃபைனலாக நம்ம கிடைச்சிருக்க ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3.44. ஓகேங்களா, தென் அதோட வந்து 3.145 அப்படிங்கிறது வந்து கம்மியான வேல்யூ, அப்போது நம்ம இந்த சிக்ஸ்குமா லெவல் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்குமாவோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, தட் மீன்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு வந்து இதில் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் நமக்கு வந்து
இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு லெவல்லையும் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் இந்த லீன் சிக்ஸ் சிக்மா ப்ராசஸ் வந்து எல்லா ஒரு இண்டஸ்ட்ரியிலையுமே இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் அப்ரோஸ் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் ரிலேட்டடாவோ இல்லை கோர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.